வெல்கம் டு பக்கெட். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கும் ஒரு சீப்பஸ்ட் அன்பாக்சிங். ஸோ இது வந்து ஒரு மைக்கான ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய டைப் மைக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளிப் மைக் இருக்கு, ஷார்ட் கன் மைக் இருக்கு, ஸோ ஷார்ட் கன்ல ஹேண்டில் இல்லாத மைக் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மைக்ஸ் இருக்கு. பட் பெஸ்ட் மைக்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேமராவோட மவுண்ட் ஆகிற மாதிரி ஷார்ட் கன் மைக்ஸ் எடுக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த கிளிப் மைக்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி இன்டோர் உட்காந்து பேசுறதுக்கும் யாரு கூட ஒரு 4 பேர் இருக்கல, சோ ஆடியோ ஸ்பிளிட்டர் போட்டு நீங்க நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கும் வந்து நல்லா இருக்கும். பட் ஆனா ஒரு வெளியில இருக்கும்போது அவுட்டோர்ல எல்லாம் எல்லா ஃபுட் வாக்கிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிற போது அது உங்களுக்கு கரெக்டா இருக்காது. சோ ஒரு மைக் வந்து ஷார்ட் அண்ட் மைக் எடுக்கிறத வந்து கொஞ்சம் பெஸ்டா வந்து ட்ரை பண்றேன். சோ ஷார்ட் அண்ட் மைக்லயும் நிறைய இருக்கு, ரோடு, போயா அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ரோட் எல்லாம் போனீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி. சோ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 6500 அண்ட் எபோ தான் இருக்கு, 9000-10000 அதுக்கு மேலேயே இருக்கு ரோட்ல எல்லாம். சோ இப்ப வந்து அது அஃபோர்ட் பண்ணாதவங்க முடியாதவங்களுக்கு எல்லாம் வந்து போயா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. சோ அதுவும் வந்து ஒரு லீடிங் பிராண்ட், ஒரு நல்ல பிராண்ட் தான். அதுலயும் நிறைய டைப் ஆஃப் மைக் அவங்களும் விடுறாங்க. சோ அதுல வந்து ஒரு ஷார்ட் கன் மைக், ஒரு மைக்ரோ மாதிரி ரோட்ல பாத்தீங்கன்னா மைக்ரோன் ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒரு 6000 வேரியன்ட்ல இருக்கும். சோ அதே மாடல் பேஸ் பண்ணி இது போயால பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 1700 ரேஞ்ச்ல வந்து இந்த மைக் ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுதான் பாக்ஸ். சோ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறேன். அமேசான் பாக்ஸ் தலையில இருக்கா இல்ல கரெக்டா இருக்கு. அமேசான் பாக்ஸ்ல அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். சோ 1700 ருபீஸ் கூட இந்த போயா மைக் வந்து இப்ப அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதுதான் இந்த பாக்ஸ், அமேசான் பாக்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஐட்டம் டைப்னு சொல்லி ஒரு மைக்குங்கிறதுக்கு வந்து இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இனி இப்போ பேக்கே பிரிக்கல இங்க பாருங்க. ஸோ காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இப்போ பிரிக்கலாம். ஸோ வெளியே கஷ்டப்பட்டு பிரிச்சாச்சு. ஸோ இது அந்த மைக்கு, போயா யூனிவர்சல் கார்ட்ராய்ட் மைக்ரோஃபோன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்படி இருக்காது, இது வந்து விண்ட்ஸ்க்ரீன். இதை வந்து நம்ம கழட்டிட்டு தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேட்டபிள் வித் கேமரா, மொபைல், லேப்டாப் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ வந்து இப்போ நம்ம பிரிக்கலாம். இந்த மைக் உள்ளே இருக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து மேனுவல் கார்டு, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மைக். ஸோ இதுதான் வந்து மைக்கு. ஸோ அந்த மைக்கை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா, இதை வந்து விண்ட்ஸ்க்ரீன், விண்ட்ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து மைக்கு. ஸோ இதுவுமே விண்ட்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது, உள்ளுக்குள்ளே கிட்டியாக தான் இருக்குது. ஸோ மைக்கும் வந்து நல்லா சாலிடாக இருக்குது. இங்கே வந்து நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோ இது வந்து மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள், அதுக்கப்புறம் வந்து இது வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுற கேபிள், அதுக்கப்புறம் இது வந்து டிஎஸ்எல்ஆருக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள். ஸோ இது ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சிலிக்கா ஜெல், ஒரு கவர், லெதர் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறக்காங்க நல்ல பெரிய கவராக இருக்கும் போல எல்லாமே கவர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கும். ஸோ அந்த மைக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இந்த மைக்குக்கு வந்து. ஸோ இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி தான் பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஏதாவது ரிக், இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருப்பேன் ரிக், அந்த மாதிரி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதுலயும் வந்து பிளேஸ் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க இது இருந்துச்சுன்னா, கேமரா இருந்துச்சுன்னா நீங்க கேமராலையும் பிளேஸ் பண்ணி இந்த மைக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க, நல்லா இருக்கு. இதோட சாம்பிள் வீடியோஸ் வந்து நான் கடைசியா ஆட் பண்றேன். இதுல வேற என்ன, வேற பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு. ஸோ இதை வந்து விண்ட்ஸ்கிரீன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நீங்க வெளியில எங்கேயாவது பேசினா வந்து ஆடியோ வந்து எதுவும் காத்தடிக்கிற சவுண்ட் எதுவுமே கேட்காது, எல்லாமே மறைச்சிக்கும் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக வந்து இந்த மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து 1700 வந்து ஒரு நல்ல மைக்குன்னு தான் சொல்லுவேன். இதோட டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டெஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். என்னோட ரிக்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன்.
சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒயர்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நினைச்சேன். நான் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎஸ்எல்ஆருக்கு இந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எதுவும் மென்ஷன் பண்ணல இதுல எப்படின்னு. ஆக்சுவலா இதை வந்து மைக்ல வந்து பின் பண்ணணும். இந்த ஒயரை வந்து மைக்ல வந்து பின் பண்ணணும் இப்படி இருக்கிறத. நெக்ஸ்ட் இந்த எல்பென் இருக்கிற இந்த மைக்கை வந்து நீங்க டிஎஸ்எல்ஆரோட பின் பண்ணணும் இந்த மைக்கை. அண்ட் இன்னொரு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் போனுக்கு. ஸ்மார்ட் போனுக்கு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இங்க வந்து மைக் சிம்பிள் போட்டிருப்பாங்க பாருங்க. மைக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து மைக்ரோஃபோன்ல குத்தணும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா போன் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போன் சிம்பிள் இருக்கு. இது வந்து ஸ்மார்ட் போன் அப்படிங்கறதுக்கு வந்து பின்னாடி எழுதியிருக்காங்க. வந்து என்னோட செல்ஃபி கேமில் வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் பின் பண்ணிட்டு அதோட சாம்பிள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுலயுமே வந்து காமிக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு வந்து நீங்க காத்தடிச்சா அந்த விண்ட்ஸ்கிரீன் போட்டா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியணும். ஸோ அதையும் வச்சு காமிக்கிறேன். அது இல்லாமையும் வச்சு காமிக்கிறேன். இப்ப அந்த கிளிப் மைக் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கனெக்டே பண்ணல. கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காற்று பெருசாக இப்போ அடிக்கல, அடிக்காதங்காட்டி வந்து தெரியல. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் விண்ட்ஸ்க்ரீன் இல்லாமல் வந்து இதில் பேசிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல. காற்றெல்லாம் நல்லாவே அடிக்குது. ஸோ அதுலேயும் வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து விண்ட்ஸ்க்ரீன் போட்டுட்டு வந்து நம்ம பேசலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, இப்போ வந்து நம்ம விண்ட்ஸ்க்ரீன் போட்டுட்டோம். ஸோ ஸ்டேபிளைசரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து ரொம்பவே வீடியோ ஷேக் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. ஸ்டேபிளைசருக்கான சாம்பிளாகவும் வச்சுக்கலாம் இதை. விண்ட்ஸ்க்ரீன் போட்டங்காட்டி வந்து ரொம்ப காத்தடிக்கிறதும் வந்து கவர் பண்ணல. என் வாய்ஸ் வந்து நல்லாவே கேட்குது, நல்லாவே அது ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு பட்ஜெட் மைக்காக வந்து இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1700ங்கிறது சீரியஸாக ரொம்பவே கம்மி தான் இது. நீங்கள் 6000-7000க்கு வந்து ரோட் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஃபேன் வந்து ஆனில் இருக்குது. ஆன்லன்ட்டு வந்து நான் இப்போ வந்து மைக் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணாமல் பேசினா எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். ஸோ கனெக்ட் பண்ணி வந்து எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபேன் வந்து ஆனில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேன் வந்து ஆனில் தான் இருக்குது. ஆனில் வச்சுட்டு நான் வந்து மைக் வந்து என்ன ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன், விண்ட்ஸ்க்ரீன் போட்டு. ஸோ அப்போது வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். ரொம்பவே வந்து காஸ்ட்லி மைக்லாம் கிடையாதுங்க, ரொம்பவே கம்மியான மைக் தான். நல்ல கிளாரிட்டி இருக்குது, குவாலிட்டி எல்லாமே இருக்குது இந்த மைக்கில். உங்களுக்கு இந்த ரேட்டில் போதும், நான் வந்து ஒரு மொபைல் வளாகர் தான், நான் வந்து மொபைலில் தான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதுமானது. டிஎஸ்எல்ஆரில் கூட பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு ரெட்ல, அதை வந்து மறக்காம பிரஸ் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.